மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலருந்தே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், குறிப்பாக குழந்தையின்மைகளுக்கான கேள்விகளை பதிலளிக்கிறதுக்காக சென்னை ஸ்ரீ ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கல்பனா வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். பொதுவாக குழந்தையின்மைன்னு எடுத்துக்கிட்டா இப்போ இருக்க பெற்றோர்கள் எல்லாருமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும், உடனே கருத்தரிக்கணுன்றதுக்காக பல ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸை போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு இயற்கை முறையில் எந்த அளவுக்கு சுலபமாக கருத்தரிக்க வைக்க முடியும் மேம்? அப்படி கருத்தரிக்கிற குழந்தைகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்? அதாவது திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருமணம் முடிக்கலாம், அதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும். ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. ஓகே, ஏஜ் ஆகிடுச்சா, ஓகே கல்யாணம் பண்ணிடுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பெண்ணானவளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது வந்து பெண்ணினுடைய கர்ப்பப்பை சினைப்பை எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் குழந்தை வந்து கருத்தரிப்பதற்கே தகுதி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆணுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் காரணமாக என்னாகும், அவனுடைய ஃபுட்டு மாறுது, அவனுடைய ஜாப் ஒர்க்ஸ் மாறுது, சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறும்போது அவனுக்கு மன அழுத்தங்கள் ஜாஸ்தியாகுது. இந்த நிலையில் அவனுக்கு என்னாகும் அப்படின்னா ஒரு 20-22 வயசுலேயே அவனுக்கு வந்து உயிரணுக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ நல்ல ஒரு உயிரணுக்கள், அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தடாக நம்ம வந்து கல்யாணம் ஆனி ஒரு 2-3 மாதத்துலேயே நம்ம வந்து அவசரப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஓவுலேஷன் டைம் அப்படிங்கிறது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து உருவாகும். ஸோ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்று இரட்டை குழந்தையாக வரலாம், இல்லை நிறைய ஃபாலிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி நிறைய குழந்தைகள் வரலாம். ஸோ குறைபிரசவமாகலாம். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பெண்ணை வந்து ரொம்ப தூண்டு வைக்கக்கூடாது. அதாவது பெண்ணுக்கு வந்து முழுமையான ஒரு கருமுட்டை கொடுக்க வேண்டிய ஒரு இயற்கையான முறையில் நம்ம பண்ணும்போது, நம்ம ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 1-2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய இயற்கை மருந்துகளில் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் பெண்ணினுடைய கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஓவுலேஷன் கரெக்டாக கருமுட்டைக்கான ஸ்ட்ரென்தனுக்கும் கூடிய உணவு முறைகள் மற்றும் மூலிகை மருந்துகள், ஏன்னா இந்த மருந்தில் பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. ஸோ தட் நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட் அட்வைசஸ் அண்ட் வித் மெடிசின்ஸ் எல்லாமே கொடுப்போம். நான் அதே மாதிரி ஆணுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கலாம், என்ன லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் கொடுக்கலாம், அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு உயிரணுக்கள் வந்து நார்மலாகவே அவங்களுக்கு வந்து அடப்பு இருக்கா கவுண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இயற்கையிலேயே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கான மூலிகை மருந்துகள் வந்து ஒரு 2-3 மாதங்கள் வந்து நம்ம சாப்பிட சொல்லுவோம். அதுவே நமக்கு வந்து நார்மல் கன்செப்ஷன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னைக்கு போகவே வேண்டாம். ஆர்டிஃபிஷியலில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் கருப்பைப்பை வந்து புண்ணாகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நம்மளுடைய ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இன்சைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பெண்ணினுடைய கருப்பை வந்து பாதிக்கப்படும், இயற்கை முறையை தாண்டிடும். ஸோ வந்து நம்ம இயற்கை முறையிலே அவங்களுடைய குழந்தையிலே அவங்களோட ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து எப்போவுமே இயற்கையான முறையில் கருத்தரிக்கும் போது தான் நல்லாயிருக்கும். ஒரு ஆண்மகனுடைய உயிரணுவில் தான் நியூக்ளியஸ் டிஎன்ஏ அதெல்லாம் இருக்குது. ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அது மூலமாக தான் பாஸ் ஆகும். நம்ம இயற்கையை மீறி நம்ம வந்து டோனர்ஸ் ஃபார்ம் எடுத்தோ இல்லை வேறு மாதிரி அவங்களை பூஸ்டிங் பண்ணியோ கெமிக்கல் முறையில் பூஸ்டிங் பண்ணியோ பண்ணும்போது அது வந்து குறைபிரசவமாகும், இல்லை கரு மூளை வளர்ச்சி குழந்தை பிறந்தும் சரியில்லாமல் அந்த மாதிரி வளர்ச்சி நிலைகள் எல்லாமே மாறுபட்டுரு. ஸோ நம்மளுடைய இயற்கையான மருந்துகளில் சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் 18 வருடங்களாக பாரம்பரிய அடிப்படையில் வந்து உங்களுக்கு மருந்துகள் கொடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 9551305555 எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சென்னை ஸ்ரீ மருத்துவர்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். அண்ட் ஆல்சோ நாட் ஓன்லி இன் சென்னை, நிறைய ஊர்களுக்கு பாண்டிச்சேரி, கடலூர், திருப்பூர், ஈரோடு, கோவை, சேலம் போன்ற ஒரு 18 மாவட்டங்களுக்கு நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவக் குழுக்கள் வந்து மாதம் ஒரு முறை வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் கிடைக்காம ஒரு குழந்தை வந்து கண்டிப்பாக நேச்சுரலாகவே உங்களுக்கு கன்செப்ஷன் பண்ணுறதுக்கு நல்ல வழிமுறைகள் பண்ணித்தரும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? மதுரை வாடிப்பட்டிங்க மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? பீமா பாய். உங்க வயசுமா? பருப்புல அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க, சரி பண்ணாங்க மேடம். ஓகே, பேசலாம். சரி பண்ணிட்டு இப்போ குழந்தை இல்ல, 11 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. சரிம்மா, வணக்கம்மா. இந்த ஒன் சைடு இந்த சோத்து பை பக்கம் இருக்க பக்கம் வலிச்சுட்டே இருக்கும் மேடம். ஓகேம்மா, அதாவது
சொல்லுங்க உங்களுக்கு இப்ப பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதாமா? கரெக்டா ஒரு நாள் முதல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு மேடம். சரி, திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகுதுமா? 11 வருஷம் ஆச்சு. 11 வருடங்களாக உங்களுக்கு வந்து ஒரு குழாய் அடைப்பு சொல்லியிருக்காங்களா இல்லை ரெண்டு குழாயுமே அடைப்புன்னு சொல்லியிருக்காங்க? ரெண்டுமே பார்த்தாங்க மேடம். ஓகே, இரு குழாயும் அடைப்பு ஏற்பட்டு நீங்கள் வந்து லேப்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, சர்ஜரி பண்ணி அது நல்லா ஓப்பன் பண்ணிட்டீங்க? ஆமாம். ஓகே ஓகேம்மா, அதாவது உங்களுக்கு சினை முட்டையெல்லாம் கரெக்டாக வருதா? ஓவுலேஷன் சைக்கிள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஃபாலிகுலர் ஸ்டடி அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, வெரி குட். ஓகேம்மா, உங்களுக்கு வந்து சினை முட்டையெல்லாம் வெளிப்படுதல் இருக்குது, கருக்குழாயில் வந்து அடைப்பு எல்லாமே எடுத்தாச்சு, உங்களுக்கு பீரியட்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வீரியன் பரிசோதனை ஏதாவது பண்ணியிருக்கீங்களாம்மா? ஆ, பார்த்துருக்கோம் மேடம். 60 mm இருந்துச்சு. சரி, குட். அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். சரிம்மா சரிம்மா, அதாவது அதுலேயே உண்டாயிரும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று செட் ஆகலைன்னா அதை எடுத்து உங்களுக்கு வச்சு திறக்கிற மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, அப்புறம் நாங்கள் பேசாம பெரிய அமௌண்ட் ஆகும் அப்படின்றதுனால பேசாமட்டோம். ஓகேம்மா, நீங்கள் இதுக்கு எல்லாமே அதாவது உங்களுக்கு எங்கே தப்பு நடக்குது, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு எப்படி உயிரணுக்கள் கரெக்டாக இருந்துமே ஏன் கேட்ச் ஆகலை, உங்களுக்கு ஓவுலேஷன் சைக்கிள் ஏதாவது விட்டுறீங்களா, அது எல்லாமே நாங்கள் பார்த்து உங்களுக்கு நீங்கள் ஒரு முறை நீங்கள் சென்னை ஸ்ரீ மருத்துவமனைக்கு வாங்கம்மா. நீங்கள் மதுரையில் வந்து டாக்டர் வந்து வருவாங்க, 9551305555 எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா 11 வருடங்களாக இயற்கையான முறையில் கருத்தரிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல மூலிகை மருந்துகள் சிகிச்சைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ செகண்ட் பேபி இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு செட்டே ஆகல. ஸோ அதை பத்தி கேட்கறதுக்காக தான் கேட்டேன். ஓகேம்மா, நீங்க இடையில வேற ஏதாவது வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல, நான் மெடிசன்ஸ் எடுத்துட்டு தான் இருந்தேன், ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆகல. ஓகேம்மா ஓகேம்மா, ஆனால் குழந்தைக்காக தான் மருந்துகள் எடுத்திருக்கீங்க இல்லையா? குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தடை முறைகள் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஓகேம்மா ஓகே ஓகே, அப்போ நீங்க என்ன உங்களுக்கு இப்போ பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக வருதா? வயது செல்ல செல்ல இயற்கை வந்து கருமுட்டையோட குவாலிட்டி வந்து குறைச்சிடும். ஸோ கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியில வெளியில வருதா, முதிர்ச்சி அடையுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலா ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேனும் ஒரு பாலிகுலர் ஸ்டடி ஒன்றும் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா, மற்றபடி உங்களுக்கு குறைன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. இருந்தாலும் ஒரு ஆர்பிசி ஹீமோக்ளோபின் கவுண்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து கருவுக்கு வந்து நரிஷ்மெண்ட் இருந்தால் தான் கரு வந்து தங்கும். நம்ம வந்து முட்டை அணும் அந்த மாதிரியே யோசனை பண்ணிகிட்டு இருப்போம், பார்த்தோன்னா உங்களுக்கு கருவினுடைய எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து மாறுபடும். ஸோ இது வந்து இதுக்கான மருந்துகள் வந்து நல்ல மூலிகை மருந்துகளில் கொடுப்போம், எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. சைடு உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் உயிரணு பரிசோதனை ஒன்று பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பூஸ்டிங் ஏதாவது டோஸ் கொடுத்து சக்ஸஸ் பண்ணுற மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் இருக்குமா? நீங்கள் 1-9551305555 எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த உங்களுடைய மாவட்டத்துக்கெல்லாம் டாக்டர் வந்து ஒரு முறை சென்னை ஸ்ரீ மருத்துவமனையிலேருந்து ஒரு முறை மாதம் ஒரு முறை வந்து கன்சல்ட்டிங்காக வருவாங்கம்மா. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஒரு ஜென்ரலாக கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு நல்ல வழிமுறைகள் செஞ்சு கொடுப்பாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்கள் இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது உடனே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட கேள்விகளை கேட்டு உங்களுக்கான பதிலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு குழந்தையின்மைக்காக பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-5-9-4-4. பொதுவாக குழந்தையின்மைன்னு எடுத்துக்கிட்டால் பல பேர் கால் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வந்துட்டு நான் வருடங்கள் நிறைய சென்ற பிறகு தான் கால் பண்ணி கேட்குறாங்க, அதற்கான முயற்சியும் எடுக்கிறாங்க. ஸோ உடனே குழந்தையின்மைன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குமா மேம்? கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு திருமணமான தம்பதியர் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், சரிங்களா? 1 இயர் வரைக்கும் ஓவுலேஷன் சைக்கிள் அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா மாதம் ஒரு முறை தான் ஒரு பெண்ணானவள் வந்து கருத்தரிப்பதற்கு தகுதியுடையவளாகிறாள். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஏன்னா இடமாற்றம் இருக்கும், திருமணமான புதுசில் இடமாற்றம் இருக்கும், ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ தட் நம்ம வந்து 1 இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் ஒரு 8 மாதம் 10 மாதம் ஆகுது அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜென்ரலாக பெண்ணுக்கு ஒரு யூஎஸ்ஜிஸ்கான், ஆணுக்கு ஒரு செமன் அனாலிசிஸ், இதுதான் ஒரு குழந்தையின்மைக்கு தேவையான ஒரு பரிசோதனை. அதில் ஏதாவது நமக்கு வித்தியாசங்கள் இருக்குது, நாடித்துடுப்பில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒன்று பண்ணலாம். ஸோ மருத்துவ ரீதியாக நம்ம வந்து லேப் டெஸ்ட்டு ஃபைண்டிங்ஸும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து கொண்டு தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத மருந்துகள் எல்லாம் இதில் வந்து கொடுக்க மாட்டோம். எந்த பெண்ணுக்கு குறை இருந்ததுன்னா பெண்ணை சப்போர்ட் பண்ணுவோம், ஆணுக்கு குறைபாடு இருக்குன்னா ஆணை சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இருவருமே ஆனால் செக்கப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருவருமே வந்தீங்கன்னா தான் நமக்கு வந்து சீக்கிரமாக சக்ஸஸ் கொடுக்க முடியும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஏங்க, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுதுங்க. ஓகேமா, உங்க பேர் என்னமா, நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எங்க பேர் நிர்மலா, கரூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகேமா, உங்க அண்ணனோட வயது என்னமா? வயது வந்து 27 ஆகுதுங்க. ஓகே, பேசலாமா. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்க கேள்வியை தொடர்ச்சியா கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுதுங்க. சரிம்மா. அப்புறம் சரி, 1 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு ஒரு டெஸ்ட் ஒன்னு பார்த்தாங்கன்னு ஒன்னு இல்லைன்ட்டு. சரிம்மா, யாருக்கு? ரெண்டு பேருக்குமே பார்த்தாங்க. சரிம்மா. பார்த்ததுல எங்க அண்ணன் வைஃபுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல, நல்லா இருக்குன்னுட்டாங்க. வெரி குட். எங்க அண்ணனுக்குதான் வந்து ஏதோ உயிரணுக்கள் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரிம்மா. 3 எம்எல்லும் 0.3 என்னமோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் 3 மாசம் ட்ரீட்மெண்ட் மாத்திரை கொடுத்தாங்க. கொடுத்ததுல அதாவது எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகல, இருக்கிறத விட டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா செலவு 2 லட்சம் 1 லட்சம் ஆகும், டிஸ்டியூட் எப்படி அந்த மாதிரிதான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி இப்பதானே 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல பெரியவங்க சொல்லிட்டாங்க. சரிம்மா. ஓகேம்மா, கண்டிப்பாக உயிர் அணுக்கள் வந்து சுத்தமாகவே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம வந்து ஒரு தொடர் சிகிச்சையாக 3 மாசம் சிகிச்சையிலே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து உயிர் அணுக்கள் குறைவாக இருக்கு. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? அவங்க வந்து டிரைவிங் அந்த மாதிரி ஏதாவது ஹீட் ஓரியன்ட் ஜாப் பார்க்குறாங்களா? ஓகேம்மா, ஓகேம்மா. பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து உயிர் அணுக்கள் வந்து உற்பத்தி ஆவதும் குறைவாக இருக்கும், ஆனாலுமே உடனடியாக இறந்து போதல் இருக்கும். ஸோ இந்த நிலைக்கு வந்து நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் அவ்வளோ எக்ஸலண்ட்டான மருந்துகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணிட்டு ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் மூலிகை பக்கமே வரீங்க. ஸோ இந்த நிலை 1.5 வருடங்கள் தான் ஆகுது, எங்கே குறை அப்படின்னு சொல்லி நம்ம நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? ஸோ ஆணுக்கு உயிர் அணுக்கள் கண்டிப்பாக 1 மாத சிகிச்சையிலே வந்து நம்ம வந்து ஒரு 20 மில்லியன் 30 மில்லியன் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். நீங்கள் எக்ஸலண்ட்டான ஃபுல்லாக அகத்தியர் குணவாகரத்தில் சொல்லப்பட்ட மூலிகை மருந்துகளில் கொடுத்து 18 வருடங்களாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம்மா. நீங்கள் ஒரு முறை வந்து நீங்கள் 9551305555 எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஊருக்கு வந்து டாக்டர் சென்னை ஸ்ரீ மருத்துவக்குழு டாக்டர் வந்து எப்போ வராங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 மாத சிகிச்சையிலே நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் லேப் டெஸ்ட் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் கடத்திட வேண்டாம். போக 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 மன அழுத்தத்தின் காரணமாக உயிரணுக்கள் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி போகும். ஸோ உடனடியாக நீங்கள் வந்து இதுக்கு சென்னை ஸ்ரீ மருத்துவரை நீங்கள் அணுகுங்கம்மா, கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும்.
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ குழந்தை இன்மைக்காக பல பேர் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒரு சில திருமணமான உடனே கருத்தரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 years போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது திரும்ப அவங்க கன்சீவ் ஆகிறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரீங்க? அதாவது பொதுவாகவே இப்போது நவீன காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், வேலைக்கு போகிறவங்க இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கல்யாணம் ஆகி உடனடியாக குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமாக அவங்க வந்து கருத்தடை மாத்திரையோ இல்லை ஆணுக்கு ஆண் கருத்தடை முறைகளையோ பண்ணி போஸ்ட்போன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் நம்ம வந்து எந்த நான் இயற்கையாகவே ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து தடைபட்டுரும். எப்பவுமே ஒரு ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நார்மல் லைஃப்லேயே நமக்கு வந்து ஒரு ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும், சரிங்களா? ஸோ திருமணமான எதற்காக திருமணம் பண்ணுறோம்? ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ஒரு குழந்தை பிறப்பு, ஒரு வம்சாவளி விருத்தி, அதுக்காக தான் நம்ம வந்து குழந்தை பண்ணுறோம். ஸோ இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நான் அதை இயற்கைக்கு மாறாக எது செஞ்சாலுமே பெண்ணினுடைய கர்ப்பப்பையும் ஹார்மோன்ஸும் பாதிக்கப்படும், கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் லேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இயற்கையான ஒரு கர்ப்பத்தடை மாத்திரைகள் அப்படிங்கிறது எல்லாமே ஹார்மோன்ஸ் மாத்திரைகள் தான். ஸோ நமக்கு வந்து ஹார்மோன் டேப்லெட் போட போட என்ன ஆகுன்னா, பெண்ணுக்கு வந்து ஆண்மைத்தன்மை மிகுந்துடும். ஸோ பெண்மை வந்து குறைஞ்சிரும். ஸோ முட்டையினுடைய குவாலிட்டி வந்து அப்போ குறைஞ்சிரும். 2 வருஷம் கழித்து அப்புறம் எவ்வளவோ வருடங்கள் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் முட்டையோட குவாலிட்டி வந்து கிடைக்காது. ஸோ இதெல்லாம் தவறான முறைகள். ஒரு ஒரு குழந்தை ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1 இயரில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும். நம்ம அதுக்காக அதுவாகவே இப்போ தள்ளி கொண்டு போனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆர்டிஃபிஷியல் நம்ம கருத்தடை மாத்திரைகள் கண்டிப்பாக உண்ணக்கூடாது, கூடாது. ஓகே, நிச்சயமாக கருத்தடை மாத்திரைகள் எடுக்கிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணும்போது அது இன்னும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான காரணங்கள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? விஜய் குமார்லேருந்து கூப்பிட்றேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயது? 36. வயசு 36 ஆகுது மேடம். ஃபர்ஸ்ட் குழந்தை நீர் கட்டி தான் மேடம். அதுதான் சரி பண்ணியே இப்போ 5 ஆகுது மேடம். இப்போ அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம் மேடம். ஆனால் நீர் கட்டின்ட்டு போகிற தொடர்ந்து 8 மாதம் மாத்திரை சாப்பிட்டதுல பீரியட் கரெக்டாக வருது மேடம். நான் மாத்திரை அதிகம் சாப்பிடல மேடம், உடம்பு வீணாக போகுதுன்ட்டு விட்டுட்டேன் மேடம். இப்போ பீரியட் கரெக்டாக வருது, என்ன நாளில் உடல் உறவு கொண்டா குழந்தை தங்குங்கிற நாளை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். சரிம்மா, வணக்கம்மா. அதாவது வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து பாஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிசிஓடி, பிசிஓடிக்கு வந்து மருந்துகள் எடுத்திருக்கீங்க இல்லையா? பிசிஓடிக்கு மருந்து. இப்போ நார்மலாக உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வருது அப்படின்னாலுமே, ஓகே அப்படி சொன்னாலுமே உங்களுக்கு வந்து முட்டை வந்து கண்டிப்பாக பிசிஓடிங்கிறது வந்து உங்களுடைய ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜனுடைய லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நகம் வெட்டுற மாதிரி அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 3 மாதம் இல்லை அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் இருக்கும்பாங்க. நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் நம்ம வந்து ஒரு மருந்து ஒன்று கொடுப்போம். அதாவது பீரியட்ஸ் ஆகி ஒரு 3 நாட்கள் வந்து நீராகாரத்தில் சாப்பிட்ணும், அதுக்கப்புறமா சொட்டு சொட்டு குறைத்து கொண்டு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட். எதனால் உங்களுக்கு பிசிஓடிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு பாஸ் ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டுனாலே நம்ம வந்து பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எதனால் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், முட்டையோட ஒரு முட்டை வந்து கண்டிப்பாக முதிர்ச்சியடைந்த முட்டை வெளிவரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து சினைப்பையில் அந்த நீர்க்கட்டிகளுடைய நிலை வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான மருந்துகள் வந்து எக்ஸலண்ட்டான மருந்துகள், ஒரு 3 மாத சிகிச்சையிலேயே உங்களுக்கு வந்து கருமுட்டையை வந்து அவ்வளோ குவாலிட்டியாக வர்ற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து 9551300555555 எனக்கு கால் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கு வழி நிறைய மருத்துவ முறைகள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் ஃபுட் அட்வைஸும் நாங்கள் கொடுப்போம். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். எஸ் சங்கர் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம், இப்போ இந்த வயதுங்க. ஓகே, அவங்க வயது? அவங்க வயசு 24 ஆச்சுங்க. பேசலாம் சார், டாக்டர் இனிப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் மேடம், இது வயசுக்கு கொஞ்சம் கருவே நீர் கட்டி இருக்குனாங்க. ஓகே மேம். அப்புறம் இப்போ டேப்லெட் தனியாக எடுத்துட்டு டேப்லெட் 3 மாதம் சாப்பிடுங்க, 4 மாதம் சாப்பிடுன்னு சொல்லி 2 ஆசத்தில் பார்த்தேங்க. சரிங்க. அப்புறம் பார்த்துட்டு இப்போ 3 மாதத்தில் கன்சீவ் ஆயிடுவாங்க. அது மாதிரி கரெக்டான பீரியட் டைமுக்கு கரெக்டாக தலைக்கு தண்ணி ஊற்றுறேன், தலைக்கு தண்ணி ஊற்றுறது நான் கரெக்டாக 3 மாதம் இது ஆச்சுன்னா கன்சீவ் ஆயிடுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதே மாதிரி இப்போ 3 மாதம் ஆச்சுங்க மேடம், கன்சீவ் ஆகவே இல்லை. சரிங்க சார். அதான் சரி, இது நீர்க்கட்டி இருந்து நம்ம கன்சீவ் ஆகலாம், இல்லை அந்த நீர்க்கட்டி சுத்தமாக எடுத்து கிளீன் ஆன எடுத்து ஆகும் ஆகும் ஆவாங்க கேட்குறேன் மேடம். சரிங்க சார். அதாவது நீங்கள் வந்து
ஓகே ஓகே சார். அதாவது நீர்க்கட்டி அப்படிங்கிறது நான் இப்போ தான் இப்போ முன்னாடி தான் சொன்னேன். அதாவது நீர்க்கட்டிங்கிறது ஹார்மோன்ஸ் ஓரியன்டாக வரக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பிற மருந்துகள் சாப்பிடும்போது உங்களுக்கு அது நீர்க்கட்டி வந்து கரைச்சிட்டு 3 மாதத்தில் உங்களுக்கு கன்சீவ் ஆகிடுவாங்க, இந்த மருந்துகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து முறையான ஒரு தீர்வு கிடையாது. நம்மளுடைய இயற்கையான மூலிகை மருந்துகளில் நம்மளுடைய சென்னை சிறி மருத்துவமனையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், பிஜிஓடி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து எக்ஸலண்ட்டான மருந்துகள் இருக்குது. நீங்கள் நாட்கள் கடத்தணும்னு அவசியம் கிடையாது. 3.5 மாத சிகிச்சையில் உங்களுக்கு வந்து கருமுட்டையை வந்து நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு முட்டை கருமுட்டை கொடுக்கறது லெவலுக்கு நம்ம வந்து சினைப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடுவோம். சரிங்களா? நீங்கள் வந்து 9551300555555 எனக்கு கால் பண்ணுங்கள் சார். உங்களுடைய ஊர்களுக்கும் நம்மளுடைய சென்னை சிறி மருத்துவக் குழுக்கள் வருவாங்க. கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸலண்ட்டான மருந்துகள் இருக்குது. நல்ல ஒரு ஆயில் மருந்துகள் கொடுப்போம். அதெல்லாம் நல்ல உங்களுடைய பாடி ஹீட்டை குறைக்கணும். அது எல்லாமே அட்வைஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? ஓகேம்மா, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ஈரோட்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகேம்மா, உங்களோட வயசு என்னம்மா? வயசு 20 மேம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது ஒரு முறை டியூபல் ப்ரெக்னன்சி, எக்டோபிக் ப்ரெக்னன்சி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, சரிங்களா? அந்த டியூபே ஃபுல்லாக எடுத்துட்டாங்களா, இல்லை ஒரு பக்கம் டியூப் மட்டும் இருக்கா? இப்போ ரைட் சைடுக்கு டியூப்பில் தான் கன்சீவ் ஆன மாதிரி, ரைட் சைடுக்கு டியூப் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகேம்மா, அதாவது அப்போ உங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கரு தரிப்பதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு பக்கம் டியூப் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக மாதம் ஒரு முறை வந்து உங்களுக்கு ஒரு எக்கு வந்து வராது, சரிங்களா? ஸோ 2 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கருத்தரிக்க முடியும். உங்களுடைய உடல்நிலையை ஆராய்ஞ்சு உங்களுக்கு என்ன விதமான மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சிறி மருத்துவக்குழுக்கள்ல எக்ஸலண்ட்டான மருந்துகள் இருக்குமா? ஏன்னா என்ன குறை, ஏன்னா உங்களுடைய ஆணுக்கும் குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே ஒரு முறை ஜென்ரலாக கன்சல்ட் பண்ணுங்கள். நல்ல மருந்துகள் இருக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு திருமணமாகி குறைந்த 1 வருடங்கள் தான் ஆகுது. ஸோ நல்ல மருந்துகள் இருக்குது, எந்த விதமான சைடு எஃபெக்டும் பண்ணாது. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, நான் ஜெயலட்சுமி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே ஜெயலட்சுமி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காக தான் கேட்டுக்கிறேன். உங்க வயசு? வயசு 27. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். எனக்கு ஒரு 2 வீக்ஸா ரொம்ப கான்ஸ்டிபேஷன். சரிம்மா. அப்புறம் மோஷன் போகும்போது ப்ளீடிங்கும் ஆகுது. ஓகேம்மா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க டாக்டர், அதையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் மோஷன் போகும்போது ப்ளீடிங் வந்துட்டே இருக்கு. சரிம்மா, அதுக்கு மட்டும் ஏதாவது சொல்யூஷன்? ஓகேம்மா, இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒன்று பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியுது. எதனால் மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மூலிகை மருந்துகள் வந்து இருக்குமா, சரிங்களா? நீங்கள் 9551300555555 எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வந்து மூலிகை மருத்துக்களை கண்டிப்பாக மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. நம்ம நிகழ்ச்சியில் குழந்தையின்மை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ராணி மேடம், தேனிலிருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே ராணி, இப்ப யாருக்காக ராணி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்க வயதுமா? 28 வயசு ஆச்சு மேம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எனக்கு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி பேபி ஃபார்ம் ஆகி அபார்ட் ஆயிடுச்சு மேம். சரி மேம். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க மேம். சரிம்மா.
அதுக்காக நான் வந்து கண்டினியூஸா டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் மேம். இன்னும் நெக்ஸ்ட் ஃபேபி ஃபார்ம் ஆகவே இல்லை மேம். என்ன பிரச்சனை மேம்? அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பீரியட்ஸும் ரெகுலரா வராதே? இயற்கையான ஒரு முறை வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து ஹைப்போ தைராய்டு சம்மந்தம் குறைவாக சுரக்கும் போது தைராக்சினுடைய லெவல் வந்து குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கரு தரிக்காது, லேட் ஆகும், இரெகுலர் ஆகும் பீரியட்ஸு. அண்ட் ஆல்சோ கரு தரிச்சா கூட இந்த மாதிரி குறை பிரசவம், அதாவது 2 மாதத்தில் 3 மாதத்தில் கரிச்சதேவோ இல்லை 5 மாதத்தில் குறை பிரசவமோ ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து தைராய்டுக்கு எக்ஸலண்ட்டான மூலிகை மருந்துகள் இருக்குமா? நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் 9551305555 எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தைராய்டுக்கு வாழ்நாள் முழுக்க சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு உங்களுடைய தைராக்சின் லெவல் பொறுத்து உங்களுக்கு ஒரு 6 to 8 மாத சிகிச்சையிலேயே கண்டிப்பாக தைராய்டு வந்து ரெகுலேட் பண்ண முடியும். நம்ம வந்து கூடுறதை குறைக்கவோ இல்லை குறைவாக சுரக்கிறத அதிகப்படுத்தவோ அந்த மாதிரி ஹார்மோனே திரும்ப நம்ம கொடுக்கல. நம்ம வந்து இயற்கையாக முறையிலேயே வந்து தைராய்டு சிறப்பியை வந்து நம்ம மோட்டிவேஷன் கொடுப்போம் நம்மளுடைய மூலிகை மருந்துகளில். ஸோ இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தைராய்டு ப்ராப்ளம் சரியாக இருந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு நிலை மாறினா தான் கரு முட்டை வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ரீக்குவென்சி அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மூலிகை மருந்துகளில் தீர்வுகள் கொடுக்குமா, நீங்கள் மருத்துவமனைக்கு வாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அடைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ஆனந்தி, ஊசூர்ல இருந்து பேசுறோம். ஓகே ஆனந்தி, இப்ப யாருக்காக ஆனந்தி கேட்டுட்டு இருக்க போறீங்க? எனக்காக தான் பேசுறேன். உங்க வயதுமா? என் வயது 29. உங்க கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. இது எனக்கு எண்டோமெட்ரியம் லேயர் தின்னா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். 4 mm தான் இருக்குன்றாங்க. சரிம்மா. ஒரு தடவை ஐஐயும் ஐஐ பண்ணோம், சக்சஸ் ஆகல. டேப்லெட்டும் எடுத்துட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு மார்பாலஜி கம்மியா இருக்குன்றாங்க, 2% தான் இருக்குன்றாங்க. சரிம்மா. என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். என்ன கன்ஃபார்ம் ஆகல, 3 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. அதாவது நீங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இருவருமே கண்டிப்பாக மருத்துவ சிகிச்சைக்கு உட்படணும். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு உயிரணுக்கள் வந்து 2%, அதெல்லாம் 10 to 40, 40 million அணுக்கள் இருக்கணும், கவுண்ட் இருக்கணும், நல்ல மொர்டிலிட்டி 60% இருக்கணும், நல்ல மார்ஃபாலஜி செல்ஸ் இருக்கணும். அப்போ தான் ஜெனட்டிக் ஃபேக்டராக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை வந்து பிறக்க முடியும். ஸோ அவங்களுக்கு முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து எதனால் உங்களுக்கு வந்து நரிஷ்மெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தனுக்கான மருந்துகள் வந்து கொடுப்போம். எண்டோமெட்ரியங்கிறது யூட்ரஸினுடைய லேயர். ஸோ உங்களுக்கு வந்து மாதந்தோறும் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரணும். ப்ளஸ் ப்ளீடிங் டேஸ் வந்து படிப்படியாக எண்டோமெட்ரியம் திக்னஸ் தின்னாக இருக்கும்போது குறைந்து கொண்டே போகும். ஸோ நம்ம வந்து ஹீமோக்ளோபின் சப்ளிமெண்ட் கொடுப்போம். ஸோ அயன் ரிச் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சையுடன் கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுப்போம். நீங்கள் 9551305555 எனக்கு கால் பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக இதுக்கு வந்து மருந்துகள் கொடுத்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சொல்லுங்க. சரிங்க சார். அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? சரிங்க சார். ஒரு முழுமையான ஒரு சொல்லுங்க. ஒரு உங்க வைஃப்க்கு வந்து ஏதாவது ஸ்கேன் எடுத்து பாத்துக்கிங்களா சார்? இல்லை நான் பார்க்கல. பார்க்கல. உங்களுக்கும் உயிரணு பரிசோதனை எதுவுமே பண்ணல? இல்லை, அதான் நான் பார்க்கல. சரிங்க சார். கல்யாணம் ஆகி 4 வருடங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா? ஒரே ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி ஒண்ணு பண்ணி பார்க்கணும். கரு முட்டை வந்து கரெக்டா வருதான்ட்டு. நான் சொன்ன மாதிரி இயற்கை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னோமே உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நான் சொல்லல. இயற்கை வயது செல்ல செல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா
உங்களுக்கும் கவுண்ட் குறையும், ஆணுக்கும் உயிரணுக்கள் உற்பத்தி குறையும், அதே மாதிரி பெண்ணுக்கும் கருமுட்டையினுடைய குவாலிட்டி வந்து குறையும். ஸோ இருந்துமே ஜென்ரலாக ஒரு பூஸ்டிங் டோஸ் மாதிரி கொடுப்போம். நம்ம வந்து குறை இருந்து தான் சாப்பிடணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாட்டாலும் கருப்பை கருமுட்டை ரெண்டுக்கும் ஸ்ட்ரென்த்தனுக்கும் பெண்ணுக்கு கொடுப்போம், ஆணுக்கு உயிரணுக்களுடைய நல்ல குவாலிட்டிக்காக ஸ்ட்ரென்த்தனுக்கு கொடுப்போம். ஸோ இருவருமே நல்ல, இதில் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. ஸோ நல்ல மருந்துகள் வந்து நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 9551305555 எனக்கு கால் பண்ணுங்கள் சார், கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேடம் நாங்கள் தினேஷ் பேசுகிறேங்க, சாமருங்க ஃப்ரம். ஓகே தினேஷ், இப்போ யாருக்காக தினேஷ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? நான் வயசுக்காக மேடம். அவங்க வயது? ஓகே சார், ஓகே சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சென்னை 9551305555 கால் பண்ணுங்கள் சார். உங்களுடைய லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஆணுக்கும் உயிரணி பரிசோதனை ஒன்று கொடுப்போம், அவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம் எதனால் அவங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து வெளிப்படலை, ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் வந்து ஒபிசா குண்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன குறை இருக்கோ அதுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சைகள் கொடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வழி கிடைக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேம், நான் திருச்சிலேருந்து சரண்யாட்டுக்கிறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயதுமா? என்னோட ஓகே, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எனக்கு மேரேஜ் ஆகி 3.5 இயர்ஸ் ஆச்சு மேம். நான் 9 மந்த்லேருந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன், அப்போதைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2வது புற்று மாத்தினேன் மேம். அப்போ வந்து உங்க பிசிஓடி மைல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கேர் பண்ணி அதுக்கப்புறம் 5 மந்த்ல வந்து பதக்கம்ல செடி பண்ணோம் மேம். அப்போ ஒண்ணுமே இதாகவே இல்லை. அப்புறம் மறுபடியும் இன்னொரு டாக்டர் பார்க்கணும் மேம். அப்போ வந்து பிசிஓடி கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க மேம். 3 மந்த்து 3 மந்த்து கொடுத்து அது நார்மலாகி ஐஓஇ பண்ணோம் மேம். இம்பேலன்ஸ் ஆகுறதுனால தான் வருது. ஸோ நீங்க அப்போதைக்கு நீங்க மருந்துகள் சாப்பிடுகின்ற போது அந்த செயற்கை பிற நவீன மருத்துவத்துல சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அப்போதைக்கு உங்களுக்கு ஹார்மோன் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹார்மோன் டேப்லெட் கொடுக்கும்போது உங்களுக்கு சினைப்பையில் இந்த சினை கட்டிகள் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மருந்துகள் நிறுத்தியவுடன் திரும்ப வந்து உங்களுக்கு வந்து சினை கட்டிகள் ஃபார்ம் ஆகும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது பிசிஓடி ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம், குழந்தை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் சரி, இல்லை பெண்களாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு வந்து பிசிஓடிங்கிறது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். அதாவது அது என்ன செய்யுது, பிசிஓடினா என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நல்ல சினைப்பையில் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வந்து நூற்றுக்கணக்கான கருமுட்டைகள் வந்து உற்பத்தி ஆகும். ஆனால் அதில் ஒரே ஒரு முட்டை மட்டுமே நம்மளுடைய மூளையில் சிறக்கக்கூடிய ஒரு லூட்டினைசிங் ஹார்மோன்னால் ஒரு முட்டை மட்டும் முதிர்ச்சி அடைந்து ஒரு பக்க சினைப்பையிலேருந்து ஒரு மாதம் ஒரு முறை மட்டும் வரும், சரிங்களா? ஸோ இந்த நிலையில் நீங்கள் நூற்றுக்கணக்கான அந்த உற்பத்தியான அந்த கருமுட்டைகள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து ஈஸ்ட்ரோஜனுடைய ஆக்டிவிட்டீஸ்னால அது ஃபுல்லாக கரைஞ்சி ப்ளீடிங்காக வெளியில் வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கு தடைபட்டு அந்த நீர்க்கட்டி அந்த கருமுட்டைகள் வந்து சிதைஞ்சு போன அந்த முதிரா முட்டைகள் வந்து சினைப்பையில் தங்கி உங்களுக்கு நீர்க்கட்டிகளை தான், மாதுளம் பழத்தை பழந்தா எப்படி இருக்கும், குட்டி குட்டி முத்துக்கள் மாதிரி அப்படியே பதிஞ்சு போகிறது தான் பிசிஓடி. ஸோ அந்த பிசிஓடிக்கு நீங்கள் ஹார்மோன் திரும்ப அது ஒரு ஹார்மோன் சப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு அதை வந்து சரிபடுறதுங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு மட்டும்தான். நமக்கு வாழ்க்கையில் இன்னொரு முறை வந்து பிசிஓடி வரவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, அதனுடைய சினைப்பையில் அந்த ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்.
ஸோ அதுக்கான மூலிகை மருந்துகள் இயற்கையான முறையில் உங்களுக்கு வந்து ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஒரு மருந்துகள் இருக்குமா, ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்ணும், அதுக்கப்புறமா 15 ml நீராகாரத்தில் சாப்பிட்ணும், அதெல்லாம் நம்ம ஒரு நம்ம குறிப்பிட்ட மருத்துவ ஆலோசனையின்படி நீங்கள் அந்த மருந்துகள் எல்லாம் சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட்டு. திரும்ப இன்னொரு தடவை உங்களுக்கு பிசிஓடி வரவே வராது. உங்களுக்கு பிசுஓடி நிலை வரலைன்னா கண்டிப்பாக முதிர்ச்சி அடைந்த முட்டை வரும். ஸோ உங்களுக்கு கருத்தரிப்பதற்கு சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது நம்மளுடைய 9551305555 எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவ குழுக்கள் வந்து உங்களுடைய எல்லா ஊர்களுக்குமே ஒரு 32 விதமான ஊர்களுக்கு வந்து மாதம் ஒரு முறை வருவாங்க. நீங்கள் அங்கேயும் போய் நீங்கள் உங்களுடைய லேப் ஃபைண்டிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் நாட்கள் கடத்தணும்னு அவசியமே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 3-4 months சிகிச்சை தான். நல்ல எக்ஸலண்டான நம்ம பிஃபோர் ஆஃப்டர் லேப் டெஸ்ட் வந்து நீங்கள் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், நான் கிருஷ்ணகிரி பேசுறேன். மணி. ஓகே, இப்ப யாருக்காக சர் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே சார், அவங்களோட வயது என்ன சார்? 22. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் சார், சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க சார். சரிங்க சார். அது நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நீர்க்கட்டிக்கு வந்து டேப்லெட் எதுவும் கொடுத்தாங்க, தானியெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே வந்துட்டு அப்படியேதான் இருக்கு, ஆகவே இல்லை. மாசம் மாசம் 40 நாள் 50 நாள் தள்ளி மிஞ்சி தாவது இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு டேப்லெட் பத்தத்துல டேப்லெட் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் மிஞ்சி தாவது. நீர்க்கட்டி கரையல் மேடம், 3 மாசம் ஆச்சு. சரிங்க சார். ஓகே, அது ஏதாச்சும் அதாவது உங்களுக்கு வந்து 3 மாதத்துல வந்து குறை பிரசவம் அவங்களே அபார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமாமா. சரிங்க, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீர்க்கட்டி முட்டை வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்த முட்டை வந்து இணையலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்தளவில் உங்களுடைய உங்களுடைய மனைவிக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் நாட்கள் வந்து கடத்தவே கூடாது. ஏன்னா பிசிஓடிங்கிற நிலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால நடக்கக்கூடிய ஒரு சிறு சிறு நீர்க்கட்டிகள் தான். சரிங்களா? ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்காக திரும்ப நீங்கள் அதுக்கு அகைன்ஸ்ட் ஹார்மோன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து அந்த நீர்க்கட்டியை வந்து கரைப்பாங்க. அந்த 3 மாதங்கள் 2 மாதங்கள் அப்புறம் நீர்க்கட்டி இல்லை கரைஞ்சிட்டு நீங்கள் இந்த 3 மாதங்களுக்குள்ளார உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிற தகுதி இருக்கும், அப்போ தான் கருமுட்டை கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ஒரு 3 மாதங்கள் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா திரும்ப நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகும். திரும்ப திரும்ப நகை வெட்டினா வளர்கிற மாதிரி நீர்க்கட்டிங்கிற ஒரு நிலை வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் தான் அறவே எடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்கக்கூடிய வேறு எந்த இயற்கை செயற்கை முறையிலும் அதை வந்து பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 9551305555 எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஊர்களுக்கும் நம்முடைய சென்னை ஸ்ரீ மருத்துவ குழுக்கள் வந்து வராங்க. சைடு சைடு உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு உயிரணி பரிசோதனை ஒன்று ஜென்ரலாக உங்களுக்கு கவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பரிசோதனை பண்ண சொல்லுவாங்க. நல்ல எக்ஸலண்ட்டான தீர்வு கிடைக்கும், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் வினோதி, நான் பொள்ளாச்சி இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு சொந்தமா பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட வயசு? 20. கொஞ்சம் சத்தமா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். குட் மார்னிங் மா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம், சொல்லுமா. மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. சரிம்மா. அதுக்கு மேரேஜ் ஆஃபர் வந்து பிஎஸ் வந்து தள்ளித்தலே போயிட்டுருக்கு. சரிம்மா. அது என்ன ப்ராப்ளம் தெரியல, 2 டேஸ் 3 டேஸ் 2 டேஸ் தான் இருக்கு. சரிம்மா. பிஃபோர் திருமணத்திற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்ததாம்மா? ம், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ திருமணம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து சரியாகவும் வர மாட்டேங்கி அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ப்ளீடிங் டேஸும் கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஓகே. நீங்கள் உடல் வெயிட்டெல்லாம் எவ்வளோம்மா இருக்கீங்க? 52 kg. ஓகேம்மா. அதாவது உங்களுக்கு வந்து ஒன்று கருப்பையில் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு குறைந்தால் கூட ப்ளீடிங் டேஸ் வந்து குறையும்.
அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு கருமுட்டை வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் ஒன்று பார்க்கணும் மேடம். ஒன் இயர் தான், ஒன் இயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜென்ரல் செக்கப் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மூலிகை மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 9551300555 எண்ணுக்கு கால் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு அதுக்குரிய மருத்துவ முறைகள் மருந்துகள் எல்லாமே சொல்லி உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வழி அமைத்து கொடுப்போம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். மூன்று மாதங்கள் ஆகுது இல்லையா? ஓகேம்மா. இவங்களுக்கு வந்து நல்லா அயன் ரிச் ஃபுட்டு அண்டு ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு. நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தடுப்பூசி மருந்துகள் ரெண்டு முறை வந்து போட்டுக்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய உணவு முறையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரம்பு மண்டலங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும். ஏன்னா புதிதாக ஒரு உயிர் ஜனிக்கும் போது. ஸோ தட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நல்ல மாதுளம் பழங்கள் நிறைய சாப்பிட்லாம். டெய்லி ஒரு மாதுளம் பழம் சாப்பிட்லாம். நல்ல உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னா நல்ல ஆஃப்டர்நூன் டைமில் நல்ல உணவு, அதாவது திட உணவுகளை வந்து கம்மி பண்ணிவிட்டு நல்ல ஜூஸ் ஐட்டம்ஸாக நிறைய சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ் ஐட்டம்ஸாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ கீரை வகைகள் நல்லா சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு 5 நாட்கள் கண்டிப்பாக கீரை உணவுகள் வந்து சாப்பிட்லாம். அண்டு நல்ல ட்ரை ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு பாதாம், உலர் திராட்சை, இதை வந்து டெய்லி நீங்கள் ஒரு 5-5 பருப்புகள் சாப்பிட்லாம். எதனால் அந்த ஆல்சோ உங்களுக்கு வந்து நல்ல நிறைய சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. எப்போ எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் உங்களுக்கு நல்ல ரிச் கண்டென்ட்ஸாக நிறைய ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல்சோ வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு நல்ல சூப்பு போட்டும் குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு கீரைகளில் நிறைய ஒரு ஃபோலிக் ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து மருத்துவர் சொல்கிற மாதிரி மருந்துகளையும் கண்டிப்பாக உட்கொள்ளணும். அவங்க என்ன தடுப்பூசி மருந்துகள் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணுமா, சரிங்களா? அதை தான் ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ, நீங்கள் இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, பேசலாம், உங்கள் பேர் என்ன? அம்மா உங்கள் லைன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா, தொடர்ச்சியாக பேசலாம், கொஞ்சம் லைன் கிளாரிட்டி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பேசலாம். நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, பின்னாடி டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு. உங்கள் வயசு? 28. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. 5 இயர்ஸ் ஆகுது. ஓகே, ட்ரீட்மெண்ட் நிறைய பார்த்துட்டோம். இது வரைக்கும் 20 ஹெச்ஆர்ஏ இருக்குது, பிசிஓடி வேற இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸாக 2 மந்த்ஸ் பீரியட் வரலை. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்து டேப்லெட் போட்டு தான் பீரியட்ஸ் வந்துடுச்சு. மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான். இப்போ 2 மந்த்ஸ் ஆச்சு, இன்னும் பீரியட் வரல. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனவங்க ஹார்மோன் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கலான்னு கால் பண்ணுங்க. கண்டிப்பாம்மா. அதாவது வணக்கம்மா, அதாவது உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது, உங்களுக்கு பீரியட்ஸும் இப்போ இரெகுலராக ஆரம்பிக்குது. எக்ஸலண்ட்டான மருந்துகள், அதாவது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்ன உணவு முறைகள் சாப்பிடணும், எப்படி எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரி மருத்துவ முறைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவரை அணுகுங்கம்மா. நீங்கள் 9551300555 எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய திருநெல்வேலிக்கு வந்து மாதம் ஒரு முறை வந்து நம்மளுடைய சென்னை ஸ்ரீ டாக்டர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது கருமுட்டையினுடைய குவாலிட்டி வந்து பிசிஓடிங்கிற ஒரு நிலையாக இருக்கட்டும், இல்லை இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 3 மாத சிகிச்சையிலே வந்து உங்களை வந்து கரெக்ட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் செக் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பேருமே மூலிகை சென்னை ஸ்ரீ மருத்துவரை வந்து கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கம்மா, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அடைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சார் பாலாஜிங்க, சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? அவங்க வயசு? 24. உங்களோட கேள்வியை கேட்கலாம். அவங்க இணைப்பில் தான், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ மேடம், வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆகி 90 டேஸ் ஆச்சுங்க. வாமிட்டிங் அதிகமாக இருக்கு ஃபர்ஸ்ட்டு,
அதனால தைராய்டு போய் செக்அப் பண்ணதால தைராய்டு லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப தைராய்டு லெவல் கம்மியா இருக்கிறதுனால ஏதாவது குழந்தை வளர்ச்சிக்கோ இல்லைன்னா ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்களா, இல்ல என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஹைப்போ தைராய்ட்ஸ் அந்த தைராக்சின் லெவல் வந்து குறையும் போது உங்களுக்கு ஒன்று கருச்சிதைவு ஏற்படலாம், இல்லை குறை பிரசவம் ஆகலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு நிலை வந்து. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தைராய்டு வந்து ரெகுலேட் பண்ணிக்கணுமா சரிங்களா. அதுக்கான மருந்துகள் வந்து நம்மளுடைய இப்போ 3 மாதங்கள் தான் ஆகுது, கன்சீவ் ஆகி 90 டேஸ் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு சாப்பிடணும் ப்ளஸ் அந்த வாமிட்டிங்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னால் மாதுளை ரசாயனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் கொடுப்போம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து தைராய்டு வந்து கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணிக்கணும், அதுக்கான மருந்துகள் நம்மளுடைய சென்னை ஸ்ரீ மருத்துவமனையில் கொடுத்து நிறைய, அதாவது நான் தான் சொன்னேன் தைராய்டுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டூரிங் த ப்ரெக்னன்சி லெவல் ப்ரெக்னன்சியில் கூட நமக்கு தைராய்டு லெவல் வந்து நம்ம ரெகுலேட் கண்டிப்பாக பண்ணிக்க வேண்டியது இருக்கும் சார். இதுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். நீங்கள் 9551305555 எண்ணுக்கு கால் பண்ணுங்கள் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி.